ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். இன்றைக்கி வந்து மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் சேர்த்து வ்ளாகாக பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை காலைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு தான் பார்த்துட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸில் ஊத்தாப்பம் மாதிரி பண்ணிவிட்டு, லஞ்சுக்கு வந்து ராஜ்மாவில் குழம்பு மாதிரி பண்ணிட போகிறேன். அதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் முளைக்கீரை இருக்குது, அதில் கூட்டு பண்ண போகிறேன். எப்பயுமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து குக் பண்ணுற டைம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைம் இப்போ 6:10 ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு லஞ்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு பருப்பை வந்துட்டு சிறுபருப்பு வந்து அரை டம்ளர் கழுவி வேக போட்டிருக்கேன். பானையிலையும் வந்து சோறு வச்சுருக்கேன். குழம்பு வந்து நம்ம டைரெக்டாக குக்கரில் பண்ணிடலாம். குக்கரில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். மசாலா அரைச்சி போட்டு பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றனால பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இங்கே கூட்டுக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா, ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு முக்கவசி வந்துச்சு, நம்ம கட் பண்ணினது எல்லாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் கீரையை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சோறு நல்லா வெந்துருச்சு. சோறை வடிச்சுட்டு எப்படியும் ராஜ்மா குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆறணும். அது ஆறதுக்குள்ளே இங்கே கீரையை கழுவி நான் வந்து கீரை கூட்டு பண்ணிட போகிறேன். நேற்று நைட்டே கீரையை ஆஞ்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். கூடவே நேற்று நைட்டுக்கு டின்னருக்கு வந்து தேங்காய் பால் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால டம்ளரில் ஊற்றி வச்சேன். டம்ளரில் இல்லை சிலிக்கான் மோல்டில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பிஸியாக குக் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெளில வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸை டைரெக்டாக குழம்புல ஆட் பண்ணிட்டு போதும். முதல்லாம் வாரத்துக்கு 2-3 தடவையாவது கீரை பண்ணி சாப்பிடுவோம். இப்போ ஆஞ்சு வைக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுட்டு கீரை வாங்குறதே இல்லை. முளைக்கீரை பார்த்தோன்னே அது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. கூட்டு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக பருப்போடு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா குழம்புக்கு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறி இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். இதில் நம்ம தனியாக ராஜ்மாவை வேக வச்சும் குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழம்பை வந்து எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு விசில் விட்டோம் அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் டைரெக்டாக குக்கரில் தான் பண்ணுறேன். குக்கரில் வந்துட்டு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம ராஜ்மாவுக்கு பதிலாக காரமணி ஆட் பண்ணியும் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா, ஹஸ்பண்ட் வந்து 2 பேருக்கும் ப்ரெஷ் பண்ணி பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. குக் பண்ணும்போது அடிக்கடி போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு தான் இருப்பேன். சில நேரம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தா அவளும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கு முன்னாடி இந்த குழம்பு வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லியும் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூளே வந்துட்டு நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண வேணாம். மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஊற வச்சிருந்த ராஜ்மாவும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா வந்து நல்லா வேக விடணுங்க, அதனால தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7-8 விசில் வரைக்குமே விடுவேன். அப்போ தான் ராஜ்மா வந்து சாஃப்டாக வேகும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணிக்கிட்ட ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு வந்துட்டு நார்மலாகவே கொஞ்சம் திக்காக தான் வரும். அதனால் தாராளமாக எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும், அதனால் மூடி போட்டு 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறேன். இங்கே ஓட்ஸ் தோசைக்கு 1/4 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்துட்டு அரிசி மாவும், 1/4 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி வந்து கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ரவை தோசை மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் திக்காக தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். புளிப்புக்காக நம்ம தக்காளி இல்லை தயிர் வந்து ஆட் பண்ணலாம். நான் தயிர் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஜீரகம், மிளகுத்தூள் இருந்தால் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உத்தப்பம் மாதிரி ஊற்ற போகிறதுனால மாவு கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே குழம்பு ரெடி. ராஜ்மாவும் வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து காரமும் கரெக்டாக இருந்ததுனால ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் மாவில் வந்துட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இதெல்லாம் வந்து போட்டு பண்ணோம் அப்படின்னா ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி இருக்கும். இந்த தோசைக்கு காரமாக எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ராஜ்மா குழம்பை தான் யூஸ் பண்ணிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நார்மல் தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. என்னோட மார்னிங் காஃபி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் எடுத்துக்கிட்டேன்.
இப்பயும் போல கௌதமோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தான் மித்த வரைக்கும் பார்க்க ஆரம்பிப்பேன். நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏப்ரல்லேருந்து கௌதமுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நினைச்சாலும் எனக்கு இப்போ இருந்தே கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே இவனை வந்துட்டு எங்கேயும் விடாமல் நானே பார்த்துட்டு இருக்கேன். இவன் இந்த டைம் வீட்டில் இல்லைன்னா எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் சேடாக இருக்க? நீ மட்டும் வாய் போட்டு அதை போட்டு ஒண்ணுமா குடுமி பொண்ணுமா குடுமி போட்டுக்கணும். பாய்ஸ் எல்லாம் போட மாட்டாங்கடா. நிறைய பேர் கேட்ட விஷயம், இவனை விட்டுட்டு எப்படி கிளாஸ் போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்டோட லீவ் அன்னைக்கு மட்டும்தான் கிளாஸ்க்கு போவேன். நாளைக்கு அவருக்கு லீவு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டே கிளாஸ்க்கு வேற போறேன். மார்னிங் 10-3 கிளாஸ் இருக்கு. ஸோ இவனை விட்டுட்டு போறப்போ ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிறாங்க, அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 4 விஷயம் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த பேக்கிங் கிளாஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்டே போவா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டால் வேணான்னு தான் வந்து ஃபஸ்ட் சொல்லுவாங்க. நான் அப்போவே வந்துட்டு விடாமல் ஒவ்வொரு மந்த்தும் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மந்த்து கண்டிப்பாக விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கேட்பேன். ஒரு பாயிண்ட்டில் வந்து ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ் கிடைக்கிறப்போ நீ போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லீவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்து தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த டைம் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எப்பயுமே குக் பண்ணுறது தான். ஸோ மார்னிங் வந்து குக் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். போன வீடியோலேயே வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டாக இதெல்லாம் ஒரு கிளாஸாக இதை நீ பெருமையாக வேற சொல்லிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் இது என்னோடய பெருமைக்காக பண்ணலங்க, என்னோடய ஆசைக்காக தான் நான் பண்ணுறேன். இது பண்ணி முடித்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறதுனால நான் எங்கேயுமே ஸ்டாப் ஆக மாட்டேன். ரெண்டு பேருமே எனக்கு பகலில் வந்து நல்லா விளையாண்டுட்டே இருந்ததுனால நைட் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. டைம் இப்போ வந்து 7:30 தான் ஆகுது. அவங்களுக்கு 7:00 தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன். அதை ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன்லேருந்து யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். எப்போயுமே நைட்டு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சா தான் காலையில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டனால எனக்குமே கிச்சன் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சில நேரம் அவங்க மதியம் தூங்குறாங்க அப்படின்னா நைட் தூங்குறதுக்கு 10-11 மணி ஆக்கிடுவாங்க. அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்னால் க்ளீனிங் பண்ணுறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுதோ அது மட்டும்தான் பண்ணுவேன். சில நேரம் ரொம்ப முடியாதப்போ என்ன பண்ணுவேன்னா பாத்திரத்தில் ஏதாவது சாதம் மீதம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ மார்னிங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஸ்மெல் வராமையும் இருக்கும். நானும் என்னோட டின்னர் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட்க்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பால் மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே வைக்க முடியாது, பால் பாத்திரத்துக்கு இடம் இருக்காதுன்றதுனால ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுடுவேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். எப்பயும் மார்னிங் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பெலாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான். இருந்தாலும் நைட் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு எப்படியும் வந்து நான் சாமி கும்பிடுவேன், அதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன க்ளீனிங் ரொட்டீன் மண்டே நைட்டும் வியாழக்கிழமை நைட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவேன். மித்த நாள்லாம் வந்துட்டு லைட்டாக அடுப்பை மட்டும் தொலைச்சி விட்டுட்டு அப்படியே தூங்க போயிடுவேன். கவுண்டர் டாப்பை வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்துட்டு க்ளீனிங் ரொட்டீன் வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு லீவுன்னு சொல்லிவிட்டு நான் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு நினச்சேன். எனக்கு முன்னாடியே அவர் எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தார். எனக்கு 10:00 தான் கிளாஸ்ன்றதுனால 9:30 போல் வீட்டிலேருந்து கிளம்புவேன். பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்டு கிளம்பிட்டான். நான் சாப்பிட்டு கௌதமையும் சாப்பிட்டு வச்சுட்டு பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அன்றைக்கி நான் எப்படி குக் பண்ணேன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரில, ஏன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக பண்ண மாதிரி இருந்தது. லன்ச்சுக்கு வந்துட்டு பருப்பு குழம்பும் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன்.
கிளாஸ் எங்கே போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெரும்பாக்கம் பக்கத்தில் லாபாண்டே பேக்கிங் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் போய்கிட்டிருக்கேன். அங்கே ஒவ்வொரு கோர்ஸும் வந்து தனித்தனியாக சொல்லித்தராங்க, பேசிக்ஸ் தனியாக, அட்வான்ஸ் தனியாக, அந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறது தான். அதுவுமே வந்துட்டு ஹவர் கணக்கில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, நம்மளே பண்ணி பார்த்து அதை வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவாங்க. டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவும் கேட்டுக்கலாம், அண்ட் அவங்க தியரி கிளாஸும் வந்து பண்ணுவாங்க. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ப்ராடக்ட்ஸ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர ஒரு காம்பாக்ட் பவுடர் இருக்கும், பாப்பா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடச்சிட்டேன், அதனால் இந்த நாலு தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போகிறப்போ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, ஏன்னா நம்ம பேக் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம், அதனால் அதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரி, நாம் வந்து கம்மியாக தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் அங்கே நிறைய வந்து பண்ணோம். கௌதம் ஒரு பேச்சுக்காவது நானும் உன் கூட வரையம்மா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு மறந்துட்டான், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டான். நானும் கிளம்பி கிளாஸ்க்கு வந்தாச்சு. நேராக போய் கற்றுக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம், இல்லை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அங்கே வந்துட்டு நம்மளே பண்ண சொல்கிறதுனால எல்லாமே ஒவ்வொன்றும் என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும், எது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும், எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக சொல்லி தரதுனால நம்ம பல்காக பண்ணுறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் எதுவும் வராது. அப்படியே அந்த ரெசிபி வந்துட்டு கொஞ்சமாக பண்ணாலும் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே இது வந்துட்டு பல்காக பண்ணாலும் அதே மாதிரி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க க்ளியராக எல்லாமே சொல்லி தந்தாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்பப்போ வந்து அவங்க கூட நின்று நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுனால எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது. வீட்டை யூஸ் பண்ணும்போது கூட என்ன ஸ்பீடில் பண்ணும், என்ன பொசிஷனில் வச்சு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப் கூட அவங்க மிஸ் பண்ணாமல் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கேக் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே அந்த பிரதர் வந்து பண்ணது. அட்வான்ஸ் கேக் பேக்கிங்கில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக நீட் லுக்காக வந்துட்டு நம்மளே பண்ண வைப்பாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பாக்ஸில் வச்சுட்டு இருந்தேன். சிலது வந்து பாக்ஸ்லேயும் வைக்க முடியல. இது வந்து பவுன் கேக்கு, ரெண்டு ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து பிளைனாக வெனிலா ஃப்ளேவர் போட்டு பண்ணது, இன்னொன்று வந்து காஃபி அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் போட்டு வந்து பண்ணது. ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் அண்ட் காஃபி கேக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி டைம் எப்படி போச்சுனே தெரிலங்க, 3:00 வந்துட்டு சீக்கிரமாக ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு தியரி கிளாஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதுவுமே அட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தோடனே வந்து எனக்கு செம பசி, மதியம் வந்து அங்கே சாப்பிடவே முடியல, எனக்கு டைம் போனதும் தெரிலன்றதுனால வீட்டுக்கு வந்து டைரெக்டாக சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தான் ஃபஸ்ட்டாக போய் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சமத்தா தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் ரிட்டர்ன் வரும்போது நானே வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களும் வந்து என்னை அவ்வளோவா தேடல, ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு என்னென்ன நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாண்டே, மஃபின், ஓட்ஸ் பிஸ்கெட். ஓட்ஸ் பிஸ்கெட் வந்துட்டு கௌதம்க்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த பாண்டே ரெசிபி அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பவுன் கேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியிலலாம் இந்த கேக் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.